போட்டு சாப்பிடும் சமையல். இன்னைக்கு தக்காளி வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போறோம். இந்த கிரேவி சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போற தக்காளி கிரேவிக்கு ஒரு 5 தக்காளிங்க. இந்த சைஸ் வந்து நான் பெரிய சைஸா எடுத்து இந்த மாதிரி காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் அதை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து நம்ம தனியா அரைச்சுக்கிறோம். அடுத்ததா ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயங்க தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை தனியாக அரைச்சிக்கிறோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாங்க. தக்காளி வெங்காயம் ரெண்டையும் தனித்தனியாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. ரொம்ப வழுவழுன்னு ஆச்சுன்னா கிரேவி நல்லா இருக்காது. இந்த மாதிரி தக்காளியும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் பாருங்கள் நான் தண்ணியே விடலை, கொஞ்சம் குறக்குறப்பாகவே இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைஞ்சால் போதுமானது. இப்போ கிரேவி தாளிச்சிடலாங்க. இப்போ நான் ஒரு வாணலி அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு தாளிச்சிக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இது சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போக வதங்கிட்டுங்க. பார்க்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் வதங்கியாச்சுங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷன் தாங்க. இது ஒரு நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காக நான் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுக்கலாம். தூளெல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துடலாங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதுமானதுங்க, அதனால் நம்ம தண்ணி விட தேவையில்லை. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பார்க்கலாம் அடுப்பை மிதமான தீலையே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேங்க. இடையில நம்ம அப்பப்போ பிரட்டி விட்டுக்கணும். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டுடலாங்க. இடையில அப்பப்போ பார்த்துக்கலாம். நான் இடையில இடையில பிரட்டி விட்டுக்கிட்டேங்க. பாருங்க நம்ம ஊற்றின எண்ணெய் நெய் எல்லாமே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக இதில் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்த்தும்போது நம்ம கொஞ்சம் இனிப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இந்த வெந்தய இலை, உலர் வெந்தய இலை நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா, கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் மேலாப்பில் தூவிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இதுக்கு நல்லா கையில் வந்து நல்லா நுணுக்கிட்டு தூவிக்கங்க. இதையும் கலந்து விட்டுலாம். நம்ம கிரேவிங்கிறதுனால கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளோட கம கம தக்காளி கிரேவி ரெடி. என்னங்க இன்றைக்கி நான் செஞ்ச இந்த தக்காளி கிரேவி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இது சப்பாத்திக்கு சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டு ஒரு 4-5 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.